ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து லெசன் நம்பர் டூ அனிமல்ஸ்ங்கிற லெசன்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க புக் பேக் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 93ல இருக்கும். ஸோ எடுத்துட்டீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் எடுப்பாருங்க. ஃபிஷன் ஐசிய வே ஆஃப் டேஸ் ரீப்ரொடக்ஷன் இருக்கா, ஏ செக்ஸுவல்னு இருக்கும் ஆப்ஷன் பியில. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, பி ஆப்ஷன் நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க. டேஸ் ஈஸிய ஓவி பாரஸ் அனிமல் இருக்கு பாருங்க, அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பாருங்க, டக்குன்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரொடக்டட் இன் டேஸ் இருக்கு, சான்ச்சுரின்னு இருக்கு பாருங்க ஆப்ஷன் டில, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, முண்டந்துறை சான்ச்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் டேஸ் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கு பாருங்க, திருநெல்வேலி ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க, திருநெல்வேலி, அதை நோட் பண்ணிக்கோங்க. த விஷன் ஆஃப் ப்ளூ கிராஸ் இஸ் டேஸ் அனிமல்ஸ் சேவிங் ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க, சேவிங்னா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, பில்லப்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க, அனிமல் விச் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ் டைரக்ட்லி ஆர் நேம்ட் அஸ் மேமல்ஸ், நோட் பண்ணிக்கோங்க, மேமல்ஸ் MAMMALS மேமல்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் எடுத்து பாருங்க, ஹண்டிங் ஹண்டிங் ஆஃப் அனிமல்ஸ் லீட் டு என்டேஞ்சர்டு கண்டிஷன், ஹண்டிங்னு நோட் பண்ணிக்கோங்க. கேர் நேஷனல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆசியாட்டிக் லயன்ஸ், ASIATIC நோட் பண்ணிக்கோங்க, TIC லயன்ஸ், ஆசியாட்டிக் லயன்ஸ். அடுத்து பாருங்க, ப்ளூ கிராஸ் இஸ் அன் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் அனிமல். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, நீலகிரி டார் இஸ் அன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், நோட் பண்ணிக்கோங்க, என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மேட்ச் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சைகோட்னு இருக்கா, அதோட ஆன்சர் பாருங்க, ஃபெர்டிலைசர் எக்கு. அடுத்து பாருங்க, விவி பாரஸ்னு இருக்கு பாருங்க, அதோட ஆன்சர் கேட்டு. என்டேஞ்சர்டு அனிமல் இருக்கா, அது வந்து ரினோசரஸ். அடுத்து பாருங்க, முதுமலைன்னு இருக்கா, அது வந்து எலிஃபண்ட். ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு பாருங்க, ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் ஆன்சர் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டூ மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 83ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 83 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 83 எடுத்தாச்சு, மேலே பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் சொல்லி ஒரு ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க, அதுல வெண்ணல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் சொல்லி முடியுது பாருங்க, அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, ஃபெர்டிலைசேஷனோட ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா, இதோட ஆன்சர் 94ல இருக்கு. நான் சேம் இந்த 94 பேஸ்ல இதோட ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன் கிட்டையே, ஸோ நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃப்ரீ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், அடுத்துக்கடுத்து வந்து ஃபெர்டிலைசேஷன், அடுத்து வந்து ஃபோர்ஸ்டு ஃபெர்டிலைசேஷன். ஸோ இந்த மூணு தான், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மென்ஷன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 85ல இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 85 எடுத்துட்டீங்கன்னா இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, 85 பேஜ் எடுத்துட்டீங்களா, அதுல பாத்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க, நம்ம பாயிண்ட்ஸ் தான் எழுதுனா போதும். ஸோ நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. பாயிண்ட் நம்பர் ஒன்னு போட்டு ஃபிஷன் எழுதுங்க, ஃபிஷன் மட்டும் ஹெட்டிங் எழுதுனா போதும். ஃபிஷன் எழுதிட்டீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் பார்த்து புட்டிங் இருக்கு பாருங்க, அதை எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பாருங்க, ஃபிராக்மெண்டேஷன் இருக்கா, இந்த பாயிண்ட் எழுதணும் சரிங்களா, மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது. ஸோ இந்த 4 ஹெட்டிங் எழுதினாலே போதும், இதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். சார், தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஓவி பாரஸ் அண்ட் விவி பாரஸ் அனிமல்ஸ் இருக்கு பாருங்க, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 85ல தான் இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 85 எடுத்துட்டீங்கன்னா அங்கே பாத்தீங்கன்னா 85 எடுத்தாச்சு, அதுல மேலே பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க, அதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ அந்த ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் இந்த பாக்ஸ் ஃபுல்லா எழுதணும் சரிங்களா. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஏ நோட் அண்ட் ப்ளூ கிராஸ் இருக்கா, 92 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர். ஸோ நம்ம பேஜ் நம்பர் 92 எடுத்துட்டீங்கன்னா ப்ளூ கிராஸ் கிட்டே இருக்கும். ஸோ அதில் ப்ளூ கிராஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஹோம்னு முடியுது பாருங்க, ஹாப்பி ஹோம்னு முடியுதா, அது வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பிளைன் இந்த மெத்தட் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்க, இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 85ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 85 பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்ப பேஜ் நம்பர் 85 எடுத்தாச்சு, அதுல செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லி ஹெட்டிங் கீழே ஃபிஷன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ அதுல நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபிஷன் சொல்லி இருக்கா. சோ அதுல ஃபிஷன் சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த சில பாயிண்ட்ஸ்
டூ பார்ட்ஸ்னு சொல்லி முடிது பாருங்க, அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க எழுதணும். ஸோ எழுதி முடிச்சுட்டு அடுத்து வந்து பட்டிங்னு இருக்கு பாருங்க, ஸோ அந்த ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் இந்த பேரா ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ எழுதி முடிச்சோன்னே அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ஸ்னு முடிது பாருங்க, ஸோ அது வரைக்கும் எழுதணும் சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே சம்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சம் புரோட்டோசோன் இருக்கா அதுல இருந்து சைக்கிள்னு சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் எழுதணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நாலு பாயிண்ட் போட்டு அதுக்கு கீழே சம் பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ டீட்டெயிலாக இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் த காசஸ் ஃபார் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு பாருங்க. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 87 இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 87 எடுத்துட்டீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, அந்த ரெண்டு பாயிண்ட் எழுதணும். அதுக்கடுத்து அடுத்த பேஜ் திருப்பினீங்கன்னா டெஸ்ட்ராயிங் அனிமல்ஸ் சொல்லி முடியும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் எழுதணும். இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் ஆன் எஸ்ஏ அபவுட் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் இருக்கா. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 89 இருக்கு. ஸோ 89 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 89 எடுத்தாச்சு. அதில் பாருங்க நேஷனல் பார்க்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஸோ அந்த நேஷனல் பார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாருங்க கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி முடியுதா, அது வரைக்கும் எழுதி முடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதில் இந்த நேஷனல் பார்க்லேருந்து கிலோமீட்டர்ஸ் வரை எழுதிட்டு ரெண்டாவது பின்னாடி பேஜ் திருப்பினீங்கன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே ஒரு சில பேராஃப் எழுதணும். ஸோ இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு அடுத்து வந்து கேர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட் எழுதணும். நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு. எழுதி முடிச்சுட்டு அடுத்து வந்து பாருங்க ஹசிரங்கா நேஷனல் பார்க்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே வைல்ட் அனிமல் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ரிஹின்னு சொல்லி முடிது பாருங்க, ரினோன்னு சொல்லி முடியுதா, ஹார்ன் ரினோன்னு சொல்லி முடிது பாருங்க, அது வரைக்கும் எழுதணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுந்தர்பா நேஷனல் பார்க்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். லொக்கேட்டர்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சீன்ஹியர்னு சொல்லி முடியுதா எழுதணும். அதுக்கு கீழே பாருங்க ஹங்கா நேஷனல் பார்க்னு சொல்லி முடியுது பாருங்க, அதுக்கு கீழே இந்த பாயிண்ட் எழுதணும். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட் பாருங்க ஜாக்கல்ஸ்னு சொல்லி முடியும் பாருங்க, அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து பெரிய டீட்டெயில், ஸோ இவ்வளோ எழுத வேண்டியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் எழுதுனா போதும், இந்த ஹெட்டிங்கெல்லாம் போட்டு ரெண்டு மூணு பாயிண்ட் எழுதினாலே போதும் சரிங்களா. ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. அடுத்த லெசனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.